ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பரங்கிக்காய் புளிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பேர் வந்து புளிக்காய் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு பாருங்கள் நான் சின்ன சைஸ் பரங்கிக்காய் எடுத்து அதில் பாதி காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட சின்ன சைஸ் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்து தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் புளிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம் பரங்கிக்காயை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா புளிக்காய் ஆனால் இது வந்து நமக்கு இனிப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே சேர்ந்துருக்குங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி செஞ்சு தருவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே இதில் மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இந்தளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் திரும்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு காய் நமக்கு நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திரிச்சு பாருங்கள் காய் வெந்தால் போதும் ரொம்ப குழைய வேண்டாம் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போது இது கூட நான் கால் கப் அளவுக்கு வெள்ளை துருவல் சேர்த்துக்கிறேன் இது வந்து மீடியமான ஸ்வீட்டில் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெள்ளம் உருகி நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஒரு கிரேவி ஃபார்ம் ஆகும் பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு வெள்ளம் உருகி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க இப்போ தான் இது கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பரங்கிக்காய் புளிக்காய் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப இனிப்பாக காரமாக புளிப்பாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ